ஹலோ கைஸ் உங்கள் பேர் சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா புல்மா ஸ்டிஃப் டாகோட ஹிஸ்ட்ரி ஆர்கின் அது மாதிரி ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க. ஓகே, இந்த புல்மா ஸ்டிஃப் டாகோட ஆர்கின் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஓகே, 1924 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு ப்ரீட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு வந்தது தான் இந்த புல்மா ஸ்டிஃப் டாகு. அது மாதிரி இது எதை வச்சுட்டு ப்ரீட் பண்ணாங்க அப்படின்னா இங்கிலீஷ் புல்டாக் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹெட் சைஸோட அண்ட் ரொம்ப கட்டையாக இருக்கும், லைக் அமெரிக்கன் புல்லி அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ப்ரீடும் அது மாதிரி இன்னொரு புல்டாகும் வச்சுட்டு தான் ப்ரீட் பண்ணது தான் இந்த புல்மா ஸ்டிஃப் டாக். ஓகே, அது மாதிரி இந்த புல்மா ஸ்டிஃப் டாகு இந்த இந்தியாவில் உள்ள கெனல் கிளப்பில் அங்கீகரிச்சிருக்காங்க. அது மாதிரி யூஎஸ்ஏ கெனல் கிளப்பில் இது வரைக்கும் அங்கீகரிக்கப்படலை. அது ஏன்னா ரொம்ப ஏழி, அதாவது ரொம்ப ஏழியான உள்ள டாக்ஸ் கிடையாது. அது மாதிரி இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இன் ப்ரீட் பண்ணி வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால. அது மாதிரி புல்மா ஸ்டிஃப் டாகுடைய மேஜரான ஹிஸ்ட்ரி என்னென்னா அது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, அதாவது வேட்டைக்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட கம்பேனியனாக இருக்கிறதுக்கு கொண்டு போனது தான் இந்த புல்மா ஸ்டிஃப் டாகு. அதாவது மான் வேட்டை, அது மாதிரி ப்ராப்பரான முயல், இந்த மாதிரிப்பட்ட இதுலேருந்துட்டு காட்டு விலங்குகளில் மேஜர் அந்த வேட்டை கேட்டகரிக்கு பயன்படுத்துறது எல்லாத்துக்குமே இந்த டாக்ஸை புல்மா ஸ்டிஃபை கொண்டு போயிருக்காங்க. மேஜராக அதை அட்டாக்கிங் பொசிஷனில் கொண்டு வர்றதுக்கும், அதே மாதிரி ஒரு கார்டிங், வீட்டுக்கு ஹோம் கார்டிங்குக்கும் தான் மேஜராக இந்த ப்ரீட் பண்ணி வச்சுருந்தது தான் இந்த புல்மா ஸ்டிஃப் டாகு. அது மாதிரி புல்மா ஸ்டிஃப் டாகு ஒரு நல்ல ஒரு வெயிட் செக்ஷன் உள்ள டாகு தான், ஒரு நல்ல ஒரு மேல் டாகு. ஒரு கரெக்ட் ஒரு 2 வயசில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 80-82 வரைக்கும் நல்ல ஹெல்த்திய பிரீடானா இருக்கும் மேல் டாக். அதே இது ஃபீமேல்னால் ஒரு 55 to 60 அந்த ரேஞ்ச். அது மாதிரி ஹைட் செக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கிட்டே இருக்கும், அதாவது ஸ்லாப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது நின்றுச்சுன்னா, அது ரெண்டு காலையும் மேலே வச்சுட்டுள்ள ஹைட் செக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் ப்ரீட் தான், ரொம்ப மீடியம் சைஸ் ப்ரீடோ இல்லை கம்மியான செக்ஷன் ப்ரீடோ கிடையாது. ரொம்ப கம்மியான இடம் இருக்கவங்களுக்கு இந்த ப்ரீடை நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மஸ்ட்டாக கண்டிப்பாக ஓடிச்சாடி விளையாடுறதுக்கு இடம் வேணும். அது ஏன்னா இன்னொரு பெரிய ஒரு ஹெல்த் டிமெரிட் இருக்குது, ஹிப் டிஸ்பிளேசியா உள்ள ஒரு காலுக்கு ஆங்கிளில் ப்ராப்ளம் வரக்கூடிய இது இந்த டாக்ஸில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக வாங்குறீங்கன்னா மேஜராக நிறைய இடம் இருக்கிறது மஸ்டான விஷயம். வெல் எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரீடு இந்த புல்மா ஸ்டிஃப் டாகு. அதே மாதிரி ஒரு லிட்டர்மெண்டில் கிட்டத்தட்ட மேஜராக மற்ற டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 to 7 இல்லைனா ஒரு 7 to அந்த மாதிரி இருக்கும். இது லிட்டர்மெண்ட் எடுத்தாலே இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு 8-9 பப்பிலேருந்துட்டு 12-13 பப்பீஸ் வரைக்கும், நம்ம இலக்கில் 15 பப்பீஸ் கூட நிறைய இடத்துலலாம் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ப்ரீடாக இருக்கிறதுனால குட்டிகள்லாம் அதிகமாக போடும், அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அது மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபான், ஓகே, மேஜராக ஃபான் தான் ரொம்பவே அறியப்படுது அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குதும் கூட. ஃபான் ப்ளஸ் பிரிண்டல், அதுக்கப்புறம் ஃபான் ப்ளஸ் ஒரு ஒயிட் ஷேடு நெஞ்சில் மட்டும் இருக்கும், இந்த மாதிரி 3 கலர்ஸ். ஆனால் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது ஃபான், அதுக்கப்புறம் பிரிண்டலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும் பார்க்குறது, கிரேடன் லுக் இருக்கும், அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் பிரிண்டல் கலரும் இந்த புல்மா ஸ்டிஃப் டாகில். அதே மாதிரி மேஜராக இந்த ப்ரீடிங் செக்ஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 8 டாக் இந்த புல்மா ஸ்டிஃப். ஏன்னா அதாவது குட்டிகள்லாம் நிறைய அதிகமாக போடுறதுனால இது ஒரு மேஜராக ப்ரீடர்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது மாதிரி கார்டிங்கும் சரி அண்ட் வீட்டில் ஒரு அட்டாச்மெண்ட்டும் சரி அண்ட் ஃபேமிலி கூடயும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் டாகு. அது மாதிரி கார்டிங்க்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு இப்போ ஒரு தீஃப் நடக்குது, ஒரு இது நடக்குதுன்னா, இப்போ ஒரு 2 பேர் வராங்கன்னா அவங்கள ஈஸியாக அட்டாக்கிங் பொசிஷனில் போன உடனே இது பண்ணாது மற்ற டாக்ஸ் மாதிரி. இப்போ ராட்வீலர் மாதிரியோ டோபர்மேன் மாதிரியோ இல்லைன்னா பெரிய பெரிய டாக்ஸ் டாகாஜினோ மாதிரிப்பட்ட டாக்ஸில் இப்போ உடனே அட்டாக்கிங் பொசிஷன் தான். ஆனால் இந்த டாகு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, அட்டாக்கிங் பொசிஷனில் உடனே போகவே செய்யாது. இது மேஜராக என்ன பண்ணுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணும், அதாவது அவங்கள இன்னொரு ஆள் காட்டி கொடுக்குறது மாதிரி குறைச்சி அது மாதிரி அட்டாக்கிங் பொசிஷனில் முடியாத பட்சத்தை தான் போமே தவிர மற்ற பட்சத்தில் அதை அவங்கள உட்கார வச்சு ஹோல்ட் பண்ண வரைக்கும் இந்த இதுக்கு பண்ணதுக்கு இவ்வளோ திறமசாலி அண்ட் இன்டெலிஜென்டான டாக் அண்ட் ஈஸி ட்ரைனபிள். சின்னதுலேருந்து பப்பிலேருந்துட்டே கண்டிப்பாக ட்ரைனிங் செஷன் ஆரம்பித்து கரெக்டான ஒரு ஷெட்யூல் கொண்டு போங்க, ரொம்பவே ஈஸியாக ட்ரைன் அண்ட் இன்டெலிஜென்ஸில் இந்த டாகு வேல்டிலே 5th ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய டாக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் நம்ம சேனலில் வரும், தொடர்ந்து மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஓகே, பை.